வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவின் செயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா செய்வது எப்படி. குழந்தைகளுக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். எங்கள் சுட்டீஸ்களுக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிச்சதுனால அதை நாங்கள் செஞ்சோம். வீடியோவாக போடணும்னு நினச்சோம். அதை உங்களுக்காண்டி ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி, முந்திரி பருப்பு இரண்டையும் வேக வைத்து ஆற வைத்து வெளிதாக அரைத்து கொள்ளவும். ஃப்ரெஷ் பட்டர், நறுக்கிய முட்டைக்கோஸ், பீன்ஸ், பூண்டு, நறுக்கிய கேரட், வெங்காயம், வெங்காயத்தால் பாஸ்தா, வேக வைத்து அரைத்த தக்காளி முந்திரி பருப்பு விழுது, வத்தல் பொடி, மிளகுத்தூள், கிரைண்டர் சீஸ், சோயா சாஸ். ஒரு பேனில் தண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பாஸ்தாவை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணுறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும், நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் வடிகட்டியில் வடிகட்டிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பேனில் ஃப்ரெஷ் பட்டர் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு பூண்டை போட்டு நல்லா சிவக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வைத்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு சிம்லே வச்சு எல்லாமே செய்யுங்க. கருகிடக்கூடாது, கருகினா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அதனால் சிம்லே வச்சு எல்லாமே செய்கிறோம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைத்து வைத்த தக்காளி முந்திரி பருப்பு விழுதை ஆட் பண்ணி அதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்கிறப்ப கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா கிளறி விட்டு அதை மூடி வச்சு வேக வைக்கிறப்ப கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணலாம். என்ன காய்னாலும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணுறோம், கேரட் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பம்னா உருளைக்கிழங்கு, குடமிளகாய், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இப்படி காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சிம்பிளாக கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுறோம். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமும் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுறேன். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். உப்பு சேர்க்கணும். காய்கறிகளோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுவேன். நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குறப்ப கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறமும் கொஞ்சம் வேக வைக்கணும். முந்திரி பருப்போட டேஸ்ட்டு வந்து மாறாமல் இருக்கிறதுக்காண்டியும் இந்த சுகர் ஆட் பண்ணுவாங்க. தேவையான அளவு உப்பு, நல்லா வதக்கி விடணும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுறப்ப சுகர் நல்லா கரைஞ்சு கலர் மாறாமல் இருக்கும். காயோட கலர் உப்பு சேர்ந்து, உப்பு காய்களுக்கு தேவையான உப்பு சேர்ந்துருக்கும். உப்பு பத்தலைனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பாஸ்தாவும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே கொஞ்சம் பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தும் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணால் போதும். காரம் ரொம்ப தேவையில்லை. நம்ம குழந்தைகளும் சேர்ந்து சாப்பிட்றனால கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிட்டா ஓகே தான். ஏன்னா மிளகுத்தூளும் ஆட் பண்ணுறோம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கி நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம அரைத்து வச்ச விழுதோட தண்ணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டரும் ஆட் பண்ணுவோம். அதுக்கிடையில் 3 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணாலே போதும். நான் 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்குனதுக்கப்புறமா
கொஞ்சம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி, நல்லா வதக்கி விட்டு கொதி விட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அடிப்பிடிக்காத அளவுக்கு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பாஸ்தாவை ஆட் பண்ணுங்கள். காயெல்லாம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு பாஸ்தாவை இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். ஏன்னா பாஸ்தாலே கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுனால நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கிரைண்டர் சீஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அது துருவி தான் நம்மளுக்கு இருக்கும். கிரைண்டர் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு குட்டீஸ்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.